நான் ஒரு சில நம்பர் 7 இங்கே கேட்டுருக்கு இல்லையா இங்கே ஃபர்ஸ்ட் இங்கே இன்டெக்ரல் இதில் ரூட் ஃபார்மில் எழுதிப்பாங்க ஸோ இ பவர் எக்ஸ் பை டூ சாரி ரூட் எடுத்துட்டு பவர் ஃபார்மில் எழுதிட்டோம் எக்ஸ் பை டூ நான் ரூட் வரதுனால ஒன் பை டூ பட் ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் பை டூ டி எக்ஸ் ஸோ இன்டெக்ரல் இ பவர் எக்ஸுக்கு என்ன அதே தான் இல்லையா ஸோ இங்கிலீஷு இங்கே இ பவர் எக்ஸ் பை டூ பை ஒன் பை டூ ஏன்னா இந்த மாதிரி என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் தென் பிளஸ் சி இந்த டூ எங்கே போயிடும் மேலே போயிடும் ஸோ டூ இன்ட்டு இ பவர் எக்ஸ் பை டூ பிளஸ் சி ஸோ டூ இன்ட்டு இ பவர் இந்த ரூட் ஃபார்மில் கொண்டு வரணும் ஏன்னா ஆப்ஷனில் எல்லாமே நமக்கு ரூட் தான் இருக்கு அப்போ இங்கே வந்து இ பவர் எக்ஸ் இந்த ஒன் பை டூன்னு இருந்துச்சேன் ஸோ டூ இன்ட்டு ஒன் பை டூ வந்தாவே நம்ம என்ன எடுத்து இருக்கலாம் ரூட் ஆஃப் இ பவர் எக்ஸ் எல்லாமே பவர்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும் இது கண்டிப்பாக இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா யூ ஆர் வெரி குட் கண்டிப்பாக நல்லா ஃபாலோ பண்ணிக்கிட்டுன்னு அர்த்தம் நாட்ட வீடியோ புக் லெசன் புக் எக்ஸசைஸ் அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் இது பார்த்தீங்கன்னா இது ஞாபகத்துக்கு வரும் இப்போ ஒரு ஏஏ நல்ல ஒரு அருமையான ஃபார்முலா இல்லை இங்கே இப்போ ஒரு ஏஎக்ஸ் இருக்கும் ஃபார்முலாவில் என்ன அருமையான ஃபார்முலான்னு இருக்கா நல்லா இது ஞாபகத்தில் இருக்குதுப்பா ஈஸியர் இ பவர் ஏஎக்ஸ் இடத்துல என்ன இருக்கு ஏ அப்புறம் எஃப்எக்ஸ் பிளஸ் இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் பக்கத்தில் இருக்கும் இந்த மாதிரி சம் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்போ இந்த மாதிரி இது இருக்கு இல்லையா பாரு இன்டெக்ரல் இ பவர் டூ எக்ஸா இந்த ஏங்கிறதுக்கு என்ன இருக்கு டூ இருக்கா எஃப்எக்ஸ்ங்கிறதுக்கு என்ன இருக்கு டூ எக்ஸ் ஃபைவ் இருக்கா இதை டிஃப்ரென்சியேட் பண்ணி பாருங்க ஃபோர் எக்ஸா அங்கே டூ எக்ஸ் தானே இருக்கு இது சைடில் வந்து டூ எக்ஸ் ஓ இந்த டூ வந்து ஏல இருக்கக்கூடிய டூ இது வெரி எக்ஸ் ஸ்கொயர் தான் பற்றியில் கரெக்டாக ரொம்ப கரெக்டாக பார்க்கும் இது வெரி எக்ஸ் ஸ்கொயர் தான் இதை டிஃப்ரென்சியேட் பண்ண டூ எக்ஸ் இதை டிஃப்ரென்சியேட் பண்ணது மீன்ஸ் இதை பார்த்துட்டீங்கன்னா தெரியும் இங்கே எஃப்எக்ஸு இதை டிஃப்ரென்சியேட் பண்ணால் எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதை டிஃப்ரென்சியேட் பண்ணால் டூ எக்ஸ் இப்போ இந்த ஃபார்மில் இருந்தால் உடனே நம்ம எப்படி எழுதலாம் இங்கே ப்ளஸ் இது இதோட ஆன்சர் எழுதுலையே நம்ம இதோட ஆன்சர் என்னென்னா ஏ எழுதி இல்லை இ பவர் ஏஎஸ் தென் எஃப்எக்ஸ் ப்ளஸ் சி இந்த வடிவத்தில் இருந்தால் இதுக்குரிய ஃபார்மில் வந்து இது ஸோ இது அப்படி எப்படி எழுதலாமா இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது எக்ஸ்பயர் பிளஸ் சி ஆப்ஷனில் இ பவர் டூ எக்ஸ் எக்ஸ்பயர் பிளஸ் சி ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு எதுக்கும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் கொஸ்டின் நம்பர் எயிட் இல்லையா கொஸ்டின் நம்பர் எயிட்டுக்கு இ பவர் டூ எக்ஸ் எக்ஸ்பயர் பிளஸ் சி ஸோ தட் இஸ் த கரெக்ட் தேங்க்யூ